ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகத்தியா வில்லேஜ். இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு கறி வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. மட்டன் குழம்பு ஆல்ரெடி எப்படி பண்ணுறதுங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பார்க்கணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்க, பார்த்துக்கோங்க. குழம்பு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மட்டன் கறி மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எங்கள் வீட்டில் அத்தை அடிக்கடி பண்ணுவாங்க, நான் அதே மெத்தடில் வந்து இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கேன். கறி மட்டும் நல்லா எடுத்துருங்க. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. மட்டன் குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்திட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதையுமே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாம். கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை 2 மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட காஞ்ச மிளகாய் ஒன்று சேர்த்திருக்கேன். அதையும் சேர்த்திட்டு ஒரு 1/2 அளவுக்கு வணங்குறக்கோ வளர்க்குனா போதுங்க. இப்போ ஒரு 2 இனுக்கு கருகாப்பில் வந்து இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு வணக்கி விட்டுக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற மட்டன் கறியுமே இது கூட சேர்த்துடலாங்க. இப்போ 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்திக்கலாம். கூட கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்திக்கலாங்க. நம்ம குழம்புல கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம். இப்போ வறுவலுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்துருந்த லைட்டாக இருக்கிற அந்த குழம்பு எல்லாமே கறியோட நல்லா சேர்ந்து வணங்கணும். நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாயிடுச்சு, குழம்பெல்லாம் நல்லா வத்திடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தலையுமே இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைமும் குழம்பு செய்யும்போதெல்லாம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய்க்குமே அந்த பாதி வந்திருக்கிற வெங்காயத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் குருமிளகோடு சாப்பிடும்போது. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.